நான் வந்து வழக்கமாக எந்த மேடைகளில் போனாலும் சொற்பொழி வாட்டுற மாதிரி எனக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது. நான் இப்போ தான் என்னோடய இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சிகரம் தொடு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பேச சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் நான் வந்து அவ்வளோலாம் பேச தெரியாது, நான் ஒன் டு ஒன் பேசுகிறதா இருந்தால் சாதாரணமாக பேசுவேன் சார், பட் நீங்கள் இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கிட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ வராது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மனசில் என்ன தோணுதோ பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என் மனசுக்கு எதெல்லாம் பேசணும்னு தோணுதோ, அது எவ்வளோ நேரம் தோணுதோ அதெல்லாம் நான் பேச ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் எதை நினைக்கிறோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒருத்தர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க வந்து 10,000 கோடி சொத்து வேணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க பைலட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிகரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மன அமைதி, மனசில் அமைதியோடு இருக்கணும், அதுதான் சிகரம். உலகத்திலே பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், நான் இப்போ AK-47 இங்கே 10 பேர் இங்கே 10 பேர், அவனால் தனியாக நடந்து போக முடியாது, அவனால் மார்க்கெட்டுக்கு போக முடியாது, ஹோட்டலில் சாப்பிட முடியாது, உங்கள் கூட பப்ளிக்காக பழக முடியாது அப்படின்னு சொன்னால் அப்படி அதில் என்ன சக்ஸஸ் இருக்குது? அது இல்லை எனக்கு சிகரம். எனக்கு சிகரம் வந்து மனசில் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக பகை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக நட்பு பாராட்டி வாழ்கிறது தான் எனக்கு சிகரம். ஸோ சிலர் வந்து எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்த, சில நடுத்தர மக்கள் ஏழைகள் வந்து பெரிய ஒரு பணக்காரனை பார்த்துட்டு நம்ம நிம்மதி இல்லை, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அவன் ரொம்ப சக்ஸஸ்ஸாக இருக்கான்னு யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். அவன் பணக்காரனாக இருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கானான்னு நமக்கு தெரியாது. ஸோ சிகரம்ன்றது நம்ம குடும்பத்தோட அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறது தான் சிகரம். ஸோ நம்ம வந்து கை கடக்கமாக ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு பார்த்திங்களா, எத்தனை பேர் வந்து அண்ணன் தம்பியோட பேசி பழகிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் உறவாக இருக்காங்க. பணம் அப்படின்றது வந்து எல்லா மனிதர்களையும் பிரிக்கின்றதுனால சிகரம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து பணம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தூக்கிடலாம். பணத்துக்கும் சக்ஸஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டுமே எய்மாக வச்சுப்போம். நமக்குள்ளே வந்து ஒரு மதம் ஒரு ஜாதி எதுவுமே இல்லாமல் மனிதன், ஏன் தமிழன் இந்தியன்னு கூட சொல்லிக்க வேணாம், உலகத்தில் ரெண்டு ஜாதி தான், நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து லைஃப்பில் ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த விதத்தில் பார்க்கும்போது நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிகரத்தை தொட்டுட்டேன். ஐ எம் ஹாப்பி வித் மை ஃபேமிலி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து அமிதாப் பச்சன் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் நினச்சிட்டு நம்ம அந்த இடத்த அடையணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் மனசு ஃபுல்லாக அது அடையிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. ஸோ அமைதி சிகரம்ன்றதுனால நான் சிகரத்தை தொட்டுட்டேன். நீங்கள் எல்லோரும் நாளைக்கே தொட முடியும் சிகரத்தை. நாளைக்கே வீட்டுக்கு போன பிறகு உங்கள் விஷயத்தில் உங்கள் கை கடக்கமாகவே சிகரம் இருக்குது, அதெல்லாம் தொட்டுடலாம். அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்க விரும்புகிறேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் எந்த பாடத்துலேயும் வந்து முதல் மாணவனாக வந்ததில்லை, கிளாஸில் லாஸ்ட் நான் தான். காலேஜ் படிக்கும்போது எந்த பாடத்துலேயும் நான் இன்றைக்கும் வந்து நான் திருநெல்வேலியில் தான் படித்தேன், சேவிஸ் ஸ்கூலில் சேவிஸ் காலேஜில் படித்தேன். இன்றைக்கும் எனக்கு வந்து நான் படித்த ஐ திங்க் காலேஜ் டிகிரிக்கு வந்து 26 சிலபஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி 26 எனக்கு 21 அரியர் இருக்குது. ஸோ படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் டிகிரி முடித்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் கணிஷ்கர் காலம் பொற்காலம் ஒருத்தர் படையெடுப்பார், அவர் பேர் என்ன சார், கஜினி முகமது. அவர் எத்தனை தடவை படையெடுத்தார், ஆஸ்திரேலியாவில் வந்து எவ்வளோ கோதுமை விளையுது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு வாழ்க்கைக்கு எந்த விதத்துல யூஸ் இல்லாத நிறைய விஷயங்களை வந்து நான் மைண்டில் போட்டு போத்திட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாரல் கூட கிளாஸில் சொல்லித்தர மாதிரி தான் நம்ம சிஸ்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அது எனக்கு ஏறவும் இல்லை, சில சமயம் மெமரி பவர் ரொம்ப கம்மி. அப்போ வந்து நான் காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் படிக்கும்போது நான் ஒரு முட்டாள் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ நம்ம பசங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னா ஒன்றை வந்து அவனுக்கு வேறு எதுவும் அவனுக்கு தேவை இருக்குன்றது பெற்றவங்க உணர்ந்துக்கிட்டு படிப்பை வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாமே தவிர்த்து அதை வச்சு அவனோட மதிப்பை நீங்கள் தீர்மானிக்காமல் பசங்க படிக்கலனா கூட பரவாயில்ல, சொசைட்டி கற்றுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவனை என்கரேஜ் பண்ணுங்கள். படிப்புன்றது வாழ்க்கையில் ஒரு குட்டி அங்கம் தான். இங்கே இருக்க இத்தனை பேரில் எத்தனை பேர் வந்து படித்ததை வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ சார் நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் இத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? இத்தனை பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும்தான் தான் படித்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸை இன்றைக்கி வாழ்க்கையில் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க, மற்றவங்க எல்லாம் வேறு ஏதோ துறைக்கு போகிறீங்க ஆக்சுவலி.
ஸோ படிப்புன்றது ஒரு சின்ன விஷயந்தான். அதனால் வந்து அந்த சின்ன விஷயத்துக்காக பசங்களை வந்து ஒரு புதி மூட்டை மாதிரி ஒரு ஸ்கூல் பேக்கை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி படிக்கலைன்றதுனால அவனை வந்து இது பண்ணி எதுவும் பண்ணாமல் பசங்களை சந்தோஷமாக விளையாட விடுங்க. ஸோ அதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒரே வரையறை தான். முடிஞ்சால் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது, லவ் மேரேஜை வந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ். நான்லாம் வந்து எங்கள் பசங்கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டேன், நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், இல்லை அப்பா செருப்பால் அடிப்பேன் அப்படின்ட்டேன். ரெண்டு பொன் குழந்தைங்க எனக்கு, நீ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பொறுப்பை நான் அவங்க கையில் கொடுத்த உடனே அந்த விஷயத்தை அவங்க சீரியஸாக எடுத்து அவர் ரொம்ப அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தா கூட அப்பா நான் பண்ணுறேன்ப்பா எனக்கு பிடிக்குதுப்பா எனக்கு வேணுமா உங்களுக்கு ஓகேவாப்பான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே தான் நட்பு, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு அப்பாவும் அம்மாவும் தான் அவர் பிள்ளைக்கு இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மச்சான் ஒரு விஷயம் மச்சான் வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளை தாண்டி மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்பாவும் அம்மாவும் வந்து பசங்க மைண்டுக்கு இறங்கி அவங்க கூட ஒரு நல்ல நட்பாக பழகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ தான் சீக்கிரம் தொட்டுன்னு சொன்னால் அமைதியாக, அவ்வளோதான் எனக்கு சொல்ல வேண்டிய கடைசி விஷயம். மற்றபடி உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு மதுரைக்கு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நானா? ஆமாப்பா. ஆக்சுவலாக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு 2 hours பேசிகிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நாளைக்கு அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. 4th day வந்து எங்கள் அம்மா கிட்டே என் ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக 4th நாள். ஸோ அவங்க தான் இப்போ என் ஒய்ஃபாக இருக்காங்க. ரொம்ப அருமையான பதில். ஒய்ஃபாக இருக்காங்களா? கேளு. இருக்காங்க. ஓகே. விஜய் சார், விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கீங்க, கை கத்துக்குங்கப்பா. ஆ ஓகே சார். சார், நான் டி ரங்கராஜன், ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து சிகரம் தொடு. ஆமாம் சார். நீங்கள் பேசுங்கன்னு உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்களும் சிகரம் தொடுனா என்ன அப்படின்றத எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ சார். என்னுடைய வியூ உங்கள்கிட்ட சொல்கிறேன், சிகரம் தொடுனா நீங்கள் அமைதியாக இருந்தால், அமைதி கிடைத்தாலே சிகரம் தொட்டது மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக புத்தர் இருக்கார் இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். பயங்கர கோடீஸ்வரர். அவர்கிட்ட இல்லாதது இல்லை, எல்லாத்தையும் திறந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போனார் பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு சிகரத்தை தொட்டார். சந்தோஷம் சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேணும், நான் புரிஞ்சுக்கிட்டது, யார் ஒருவர் எந்த தொழில் செய்கின்றாரோ அந்த செய்யக்கூடிய தொழில் நியாயம் தர்மமாக செய்து அந்த தொழில் உச்சம் பெற்று உற்றால் என்றால் கண்டிப்பா அதுதான் அவர் தொட்ட சிகரம் என்று நான் நினைக்கிறேன். அதான் சார், அதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு அதுக்காக தான் சொன்னாங்க. ஆக்சுவலா நீங்க எந்த வேலை வேணா செய்யுங்க, அதை பிடிச்சி விரும்பி, இல்லை அந்த ஒர்க்குக்கு ஒரு நீதி இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டாலே நீங்கள் சிகரத்தை ஆட்டோமேட்டிக்காக தொற்றுருவீங்க. நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தெய்வம் ஐ மீன் உங்கள் தொழில் வந்து உங்களை வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஹலோ சார். அது அமைதி. ஓகே சார். தேங்க்யூ. வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம். எங்கே இருக்கீங்க? கை கை அன்னைக்கு கடந்த கஜா புயல்னால நம்ம விவசாயிகள் பாதிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் பின்னாடி இப்போ இருக்கோம். சரிங்க சார். அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். விவசாயிகளை பற்றி ஒரு படம் பண்ணோம் இல்லைங்களா? பண்ணலாம் சார். இந்த புயல் சம்மந்தப்பட்டதுமா பார்த்து ஒரு படம் பண்ணுங்க சார். விவசாயிகள் ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிருக்காங்க அந்த புயல்னால. கண்டிப்பாக அது சம்மந்தமாக அது ஒரு படத்தை படம் பண்ணுறோம். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் சின்னம்னூர் கிரீன் சிட்டி செக்ரட்டரி ஜெயவீரன். ஓகே சார். வெரி நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட்டிங் சார். நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஸ்டடிஸ் ஓகே, இந்த மியூசிக் ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சார், ரெண்டாவது இன்னொரு செகண்ட் க்வெஸ்சன், உங்க டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சார். தப்பு போய் சொல்றீங்க, போய் சொல்றாரு அவரு. அது அதாவது ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் அப்படியோ, அதே மாதிரி எங்க விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஸ்டைல் சார். ஐ அப்ரிஷியேட் ரியலி. சரி, ஆக்சுவலா நான் வந்து சின்ன வயசுல என்னோட அப்பா தவறிட்டாங்க. என்னோட 7 வயசு இருக்கும்போது எனக்கு வந்து ஹிந்தி சொல்லித்தரணும், இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன படிக்க வைக்கணும், இல்லைன்னா எனக்கு டான்ஸ் சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. எனக்கு சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வாழ்க்கையில் முன்னேறணும் மட்டும்தான் ஐடியா இருந்துச்சு. என்ன செய்யணும்னு தெரியாது. ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்த மாதிரி தான் நான் சவுண்ட் இன்ஜினியராக சேர்ந்தேன். சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது அதுக்கு என்ன மேக்ஸிமம் செய்ய முடியுமோ அதை பண்ணேன். அங்கே இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் ஆகலான்னு தோணுச்சு.
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மியூசிக் தெரியாது சார். ஆக்சுவலாக எப்படி உங்கள் அம்மா வந்து ஒரு கேட்டரிங் காலேஜில் சமையல் படிக்காமல் அருமையாக சமைக்கிறாங்களோ அது மாதிரி நான் மியூசிக் கற்றுக்காமல் மியூசிக் பண்ணிகிட்ருக்கிறேன். சின்சியராக பண்ணுறேன், அதனால் மியூசிக் பண்ணுறேன் சார். ஐ எம் நெல்லை பாலு. ஆ சரிங்க சார். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஈஸ்ட் பிரசிடென்ட் எலெக்ட். ஓகே சார். நீங்கள் ரொம்ப திமிரு பிடிச்சவன். ஆமாம் சார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம் சார், கண்டிப்பாக சார், திமிரு பிடிச்ச. திருநெல்வேலி புனித சவேரியார் கல்லூரியை நீங்கள் படித்து, நான் சரிந்த சுவரும் சங்கத்தமிழ் பாடுகிற சதக்கத்துல்லாப்பா கல்லூரி மாணவன். சரிங்க சார், சரிங்க சார். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு உச்சத்தை தொட நீங்கள் சொல்லுகிற ரகசியம் என்ன? அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அதை கடைபிடித்தீர்கள்? அதான் சார், யார் பேச்சையும் கேட்கக்கூடாது சார். ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற கலை தயவு செஞ்சு அப்பா அம்மா பேச்சை மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அப்பா அம்மா பயப்படுவாங்க. எங்கள் அம்மா என்னை எப்படி சொல்லி வளர்த்தாங்க தெரியுமா? எங்கள் அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், கிளர்க்காக வேலை பார்த்தாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா, உங்கள் சித்தப்பா வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காரு, நீ வந்து டிகிரி வாங்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு எஸ்ஏ ஆயிடலான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கட்டாயப்படுத்த ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்க லெவலுக்கு அவ்வளோதான் திங்க் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு பிடிவாத குணம் ரொம்ப அதிகம், அதாவது எல்லாத்தையும் பேசுகிறதையும் நான் கேட்பேன், எனக்குள்ளே நிறைய பேசிப்பேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது, எல்லோரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு நெசவு தொழிலாக வரலாம், ஒரு சிற்பம் வடிவமைக்கலாம், மியூசிக் டைரக்டர் ஆகலாம், ஆக்ட் பண்ணலாம், பாட்டு எழுதலாம், பாடகர் ஆகலாம். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தேடிட்டு யார் பேச்சையும் கேட்காம மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஸோ யார் பேச்சையும் கேட்காதீங்க. எஸ் எஸ் அம்மாவை அம்மாவை நேரில் பார்க்கும்போது எனக்கு பாட்டு வராது, அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து நேரமே ஒதுக்கிறது இல்லை இல்லையா அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு, மோஸ்ட்லி வேலை வேலைன்னு ஓடுறாங்க. ஸோ அம்மா கூட பேசுவேன். அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு அன்பு எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்குது. அம்மாக்குள்ளே மேலே அன்பு இருந்ததுனால தான் எனக்கு அந்த மாதிரி சாங் கம்போஸ் பண்ண முடிஞ்சதுனால. ஸோ அவளோ அம்மா கூட இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். அதுல ஒரு பெரிய சோக கதை இருக்கு சார். ஆக்சுவலா நான் என்ன சொன்னேன் அந்த படத்துல, 50 ரூபா 100 ரூபா நோட்டை மட்டும் வச்சிருந்தீங்க என்ன சொன்னா பிளாக் மணியை யாரும் அடுக்கி வைக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு 2000 ரூபா நோட்டை வெளியே விட்டாங்க. ஸோ என் சிஸ்டம் ஃபெயிலியர். இப்போ நான் சொல்லி நடக்கலை, நம்ம சொன்ன மாதிரி நடந்துருந்துன்னு சொன்னால் இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமியே வேற மாதிரி போயிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ பிச்சைக்காரனோட அட்வைஸ் வந்து வேற, நடந்தது வேற. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் விஸ்வேஷ். சரி இன்ஜினியர். ஸோ உங்க வாழ்க்கையை மாத்திர 3 பாடல்கள். உங்க வாழ்க்கை பாடல்கள். பாட்டாப்பா, பாட்டுனா எனக்கு வந்து தாய் மூகாம்பிகை அப்படின்னு ஒரு படம் இருக்குப்பா, அதில் ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு அந்த பாடலாகவும் சரி, ராஜா சாரோட வாய்ஸாகவும் சரி, அந்த நடிச்சிருப்பார். நீங்கள் வேணால் ஒன்று வீட்டில் எல்லோரும் போயிட்டு தாய் மூகாம்பிகைன்ற படத்துலேருந்து அந்த நடித்தவரோட முகபாவனை பாருங்களேன். எனக்கு உண்மையே புரியல அவ்வளோ. அதுக்கப்புறம் எந்த படத்தில் அவர் நடித்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அமைதி, அவ்வளோ அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு தடவை கேட்டு போனீங்கன்னா அவ்வளோ மனசு அமைதியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் சின்ன புறா ஒன்று என்ன கனாவினில்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, நான் பேசுறது பல பேருக்கு புரியாது. ராஜா சாரோட பாட்டு, சின்ன புறா ஒன்று என்ன கனாவினில் வண்ணம் தராமல் வாழ்கின்றது. அந்த பாட்டை கேட்டால் எனக்கு கண்ணீர் வரும், ஏன்னு தெரியல ஆக்சுவலாக. அது மாதிரி ராஜா சாரோட சில பாட்டு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவரை என்ன அறியாமல் எனக்குள்ளே வந்து இசையாக போய் ஒட்டுச்சு. அதான். ஹலோ சார். சார் என் பேர் சிவராஜா, ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை கிங் சிட்டியில இருந்து. சரிங்க சார். சார் இது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட ட்ரீம் வந்து என்னன்னு கேட்டதுக்கு சொன்னார், நான் ரஜினி சார் படத்தை வந்து இயக்கணும் அப்படின்ட்டு. அது இப்போ நிறைவேறிச்சு அவருக்கு, இது வந்து ட்ரீமை நிறைவேற்றுறேன் மேடம். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு என்ன சார் ட்ரீம்? ட்ரீம்னு எதுவும் பெருசாக இல்லை சார். ஆக்சுவலாக ட்ரீம் அப்படின்னு இல்லை, நான் என்னை ட்ரீம் வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரு சாதாரண ஆள், நான் காலேஜும் ஒழுங்காக படிக்கலை, ஸ்கூலும் ஒழுங்காக படிக்கலை, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. திருநெல்வேலியில் படித்தேன், சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், ஆயிட்டேன். அது போர் அடிச்சுது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆகி பார்க்கலாமா, மியூசிக்னு தெரியாது, ஆயிட்டேன். பாட்டு எழுதலான்னு நினச்சேன், எழுதிட்டேன், பாடியாச்சு. நடிக்கலாமே, இதை விட அதிகமாக காசு வருமே நினச்சேன், ஆயிட்டேன்.
நடிகராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க, உங்களோட அன்பு சம்பாதிச்சிருக்கேன், பணத்தெல்லாம் விட்டுருங்க, அடுத்தது எனக்கு எங்கே போனாலும் வந்து சலீம்னு கூப்பிட்றாங்க, உங்களோட அன்புலாம் இருக்குது, ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன தோணும்னு நினைக்கிறேன், ஏதாவது பெருசாக அதுவும் அடைஞ்சிருவேன் நினைக்கிறேன், பார்க்கலாம் என்னென்னு. ஹலோ சார். ஹலோ ஹலோ ஹலோ. மெர்சி வந்து என்னோடய கிளாஸ்மேட். எஸ் நம்ம கல்லூரி நாட்களில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுங்க. 96 பேட்ச் கல்லூரி லாயலா காலேஜ். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும், மிக சிறந்த மனிதர், நல்ல மனிதாபிமானம் உள்ளவர், அதுக்கப்புறம் நல்ல டிசிப்ளின் உள்ள பாய். இப்படிலாம் சொல்லி என்ன ரொம்ப நீ நல்லவனா இல்லைனா கூட நீ டிசிப்ளினா வாழ்ந்தே அவனுன்ற மாதிரி ஆக்கிடுவீங்க போல் இருக்கு. கல்லூரி நாட்களில் வந்து எல்லாமே முக்கியமான நாட்கள் தான் எனக்கு. கல்லூரி மேடை வந்து எனக்கு கல்லூரி வந்து படிப்பை சொல்லி கொடுத்துச்சோ இல்லையோ, பாடுறதுக்கு, மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, பழகிறதுக்கு, ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கு, நான் இன்றைக்கி ஆக்டராக இருக்கிறதுக்கு, மியூசிக் டேரக்டராக இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா வந்து நான் பங்கெடுத்தது வந்து எனக்கு கல்லூரிட்டேருந்து வாங்கின விஷயம். அப்புறம் வந்து இப்போ தேங்க்யூ மெர்சி. இப்போ வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்குறாங்க. விஜய், பிஃபோர் யுவர் சாங், சாரி டு இன்டரப்ட் அட் தி எம்சி டெஸ்க். என்னப்பா? ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மியூசிக் டைரக்டர் ஆயாச்சு, நடிச்சாச்சு, வாட் நெக்ஸ்ட்? அரசியலுக்கு வருவீங்களா? வரலாமா? வாங்களேன். வந்தா உங்களுக்கு ஓகேவா? சார் வணக்கம், நான் செல்வ கீதா. வணக்கம் வணக்கம். ஹலோ எஃப்எம் 106.4 ஆர்ஜியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை நான் ஹலோ எஃப்எம்ல நான் இன்டர்வியூவும் எடுத்திருக்கேன். ஹோப் யூ ரிமம்பர் மீ. ஓகே ஓகே. அண்ட் நான் என்னோட ஒரே ஒரு க்வெஸ்சன், நீங்க திருநெல்வேலியில பிறந்த மாதிரி நானும் நெல்லை மண்ணில பிறந்தவர். நீங்க படிச்ச சேவியர் காலேஜ் பக்கத்துல சென் இக்னேஷியஸ் ஸ்கூல்ல படிச்சேன் நான். ஆமா. ஸோ நெல்லை மண்ணில், தாமிரபரணி மண்ணில பிறந்து வைகை கரைக்கு வாக்கப்பட்டு வந்தவள்னா, இங்க நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், என்னோட வாழ்க்கையில மதுரை ரொம்ப ரொம்ப ஒன்றிணைந்த ஒரு ஊராயிடுச்சு, என்னோட மனசுக்கு பிடிச்ச ஊராயிடுச்சு. நீங்க நெல்லைன்னு சொல்றீங்க, உங்களுக்கும் இந்த மாமதுரை மதுரைக்குமான அந்த தொடர்பு, உள்ளார்ந்த தொடர்பு, நேசம், அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். மதுரை வந்து சினிமாக்கே பெரிய தொடர்பு ஆக்சுவலா. இந்த மதுரையை சம்மந்தப்பட்டு ஒரு படம் எடுத்தாங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட்ன்ற மாதிரி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, மதுரையோட வீரம், மதுரையோட மண், மதுரை சாப்பாடு, மதுரை அன்புன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. மதுரை வந்து சினிமாலேயே ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்குது, தேனி சார்ந்த பகுதிகள். இன்றைக்கி மதுரையில் இருந்து வந்தது தான் இளையராஜா சார், பாரதராஜா சார், பாலா சார், இன்றைக்கி வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அன்பு சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எல்லாருமே வந்து மதுரை வந்து சினிமாவோட முக்கியமான ஹப்பு. மதுரை வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயந்தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 100 சாமிகள் பாடலாமா, நாக்குமுக்கா பாடலாமா? 100 சாமிகள் ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும், பரவாயில்ல சார். நாக்குமுக்கா பாடலாமே. நாக்குமுக்கா, நாக்குமுக்கா பாடா, நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஆட்ரேடி. வாங்க, நீங்களே கேட்டீங்களா, வந்துருங்க. ஃபர்ஸ்ட் 100 சாமிகள் பாடிடலாம். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்து கீடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேனென்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. தேங்க்யூ தேங்க்யூ.